ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அனலைஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க் ஸ்பேஸை ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் பாரை யூஸ் பண்ணி நம்மளோட மெனுஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நார்மல் ஸ்க்ரீனுக்கு ரிவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கொடுத்து ஈஸியாக நம்ம ரிவர்ஸ் ஆகிக்கலாம். அண்ட் அடுத்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 ஃபார் டிஃபைன்ட் நேம். ஸோ ஃபார்முலா டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு டிஃபைன்ட் நேம்ஸ் குரூப் உண்டு. ஸோ அதில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3. ஸோ டிஃபைன் நேம் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட செல் ரெஃபரன்சஸ்க்கு ஒரு நேமை நாம் அசைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா, எப்போல்லாம் இந்த செல் ரெஃபரன்ஸை நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த செல்லுக்காக நம்ம அசைன் பண்ண அந்த நேமை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த செல் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹைலைட் ஆகிரும். ஜஸ்ட் நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ நேமோட சேர்த்து இந்த மார்க்கை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிரியேட் நேம் ஃப்ரம் செலெக்ஷன் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் காலம் அப்படிங்கிறது செக்கில் இருக்கு இல்லையா. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நேம் எங்கே இருக்குது பாருங்களேன், லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ்க்கு அடுத்தது இந்த நேம் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இங்கே லெஃப்ட் காலம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டிஃபைன் நேமை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா, நேம் மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ரமேஷ் அப்படிங்கிற நேம் கொடுத்து அந்த நேமுக்கான செல் ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடிலாம் எப்படி செலக்ட் பண்ணுவோம், இப்போ C3லேருந்து G3 வரைக்கும் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, இனிமேல் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரமேஷன் கொடுத்தாலே போதும். ஸோ அந்த செல் ரெஃபரன்ஸ்லாம் ஈஸியாக ஹைலைட் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது, வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும். லைக் ஆவரேஜ், அதுக்கப்புறம் போயிட்டு ஜஸ்ட் ரமேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த ஷீட்டில் மட்டும்தான் கிடையாது, வேறு ஷீட்லேயும் கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு சம் லைக் ரமேஷ் பிகாஸ் இது ஒரு யூனிக்கான நேம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு, ஓகே ரைட். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம அவுட்லைன் பார்டர் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம அவுட்லைன் பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த பார்டர் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். ஸோ எக்ஸலில் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு, அந்த வேல்யூ எதை ப்ரிசென்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நமக்கு தெரியும் இந்த 307 டோட்டல் அப்படிங்கிறது இந்த 5 மார்க்கையும் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஒரு வேளை தெரியலங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்டை கொடுத்தோம்னா, அப்போது இந்த 307 டோட்டல் அந்த செல் வேல்யூ எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நமக்கு அந்த செல் பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம், இந்த மார்க் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணலாம். இந்த மார்க்கை வச்சு இந்த மார்க்கை டிபெண்ட் பண்ணி என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்திருக்குன்னு தெரியணுமா, ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்தோம்னா, அப்போது அந்த மார்க்கை டிபெண்ட் பண்ணி என்னென்ன வேல்யூஸ்லாம் ப்ளேஸ் ஆயிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த மார்க்கை வச்சு தான் நம்ம டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் ரேங்க் கிரேட் எல்லாமே அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக இதுக்கான எக்ஸாக்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, ஃபார்முலா டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஃபார்முலா ஆடிட்டிங் குரூப்பில் நமக்கு ட்ரேஸ் ப்ரெசிடென்ட் அண்ட் ட்ரேஸ் டிபெண்ட் உண்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேல்யூ எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா, ட்ரேஸ் ப்ரெசிடென்ட் கொடுக்கலாம். ஆர் ஈவன் ஒரு வேல்யூ, ஐ மீன் இப்போ இந்த மார்க்கை தான் நான் செலக்ட் பண்ணுவோம், ஸோ இந்த மார்க்கெல்லாம் வச்சு எந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரேஸ் டிபெண்ட் கொடுத்தோம்னா, ஸோ அப்போ நமக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு ஹைலைட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆரோஸ் உண்டு, ஆரோஸை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நமக்கு செலெக்ஷன் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னா ஈஸியாக நம்ம இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ஆர் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸை நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரெசிடென்ட் அண்ட் டிபெண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி செல் டிஃப்ரென்சஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதே நம்பரை நான் என்ன பண்ணுறேன், மற்ற ரோவுக்கு என்ன பண்ணுறேன்னா ரிப்பீட் பண்ணுறேன். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன், ஏற்படுத்துகிறேன். கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் ரோவில் நான் எதையுமே ஏற்படுத்தலை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு சோர்ஸ் ரோ, அதனால் அதில் நான் எதையுமே என்ன பண்ணலன்னா சேஞ்ச் பண்ணல. மீதி ஒரு சில இடத்துல சின்ன 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 சேஞ்சஸ் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன்.
இப்போ இந்த குரூப் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப் ஷார்ட்கட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஃப்ரென்சஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது ஹைலைட் பண்ணிடும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் செல்லில் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப்பை யூஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ரோ ஆர் ஃபர்ஸ்ட் காலமை பேஸ் பண்ணி தான் இது வேலை செய்யும், அதை நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒரு சில ஃபார்மெட் அப்ளை பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேஷன் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஃபார்மெட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அட் யூஸ் பண்ணி டைம் ஃபார்மெட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹேஷ் யூஸ் பண்ணி டேட் ஃபார்மெட், அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டாலர் யூஸ் பண்ணி கரன்சி ஃபார்மெட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பர்சன்டேஜ் ஃபார் பர்சன்டேஜ் ஃபார்மெட், அண்ட் ஒருவேளை சயின்டிஃபிக் ஃபார்மெட்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக்ஸ்போனென்ஷியல் அந்த மாதிரிலாம் தேவைங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேரட் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எதுவுமே வேண்டாம், ஜெனரல் ஃபார்மெட்டில் இருந்தால் போதும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டா கீயை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து அப்ளை பண்ணுவோம்னா நம்பர் குரூப்லேருந்து இங்கே தான் இந்த ஃபார்மெட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே போய் தேடி அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அடிஷ்னல் ஃபார்மெட்டிங் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் 1 யூஸ் பண்ணோம்னா அப்போ நமக்கு வெரைட்டி ஆஃப் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல் ரைட், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் ஷார்ட்கட் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம், அதுவரை காத்திருங்கள்.